அரியலூர் மாவட்டத்தில் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட விவசாயி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். மதுபோதையில் அவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய மனைவி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவரது சகோதரரும் இதில் கைதாயிருக்கார். என்ன நடந்தது மத்துமடக்கி கிராமத்தில் பார்க்கலாம். குணசேகரனை அவரது மனைவி மஞ்சுளாவே எரித்து கொலை செய்துள்ளார். மது போதையில் அவர் செய்த அட்டகாசங்கள் தாங்க முடியாமல் இவ்வாறு செய்துள்ளார் என்கின்றனர் போலீசார். என்ன நடந்தது குணசேகரனுக்கு? அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மத்துமடக்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன். இவரது மனைவி மஞ்சுளா. செவ்வாய்க்கிழமை இரவு குணசேகரனின் வீட்டிலிருந்து பலர் கத்தும் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் திரண்டு அங்கே சென்றபோது வீட்டின் வராண்டாவில் உள்ள கட்டிலில் குணசேகரன் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக தீயை அணைத்து அவரை மீட்க முயன்றனர். ஆனால் அவர் உயிரிழந்து விட்டார். கிராமத்தினர் விசாரித்த போது தனக்கும் கணவனுக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும், அதில் அவர் கோபமடைந்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்துக் கொண்டதாகவும் மனைவி மஞ்சுளா தெரிவித்துள்ளார். இதையடுத்து மஞ்சுளாவின் உறவினர்கள் குணசேகரனின் சடலத்திற்கு அவசரமாக இறுதிச் சடங்கு செய்ய முற்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த குணசேகரனின் சகோதரி கணவர் பழமலை என்பவர் குணசேகரனின் சாவில் மர்மம் இருப்பதாக இரும்புலிக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகாரளித்தார். மேலும் குணசேகரனின் வலது கால் முறிந்திருப்பது, இடது காலில் இரத்தக்கரைகள், பின்னந்தலையில் காயம்பட்டு இரத்தம் வெளியேறியுள்ளது ஆகிய தடயங்களால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் தனது புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டனர். சடலத்தின் அருகிலிருந்து கம்பு, மண்ணெண்ணெய் கேன் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். குணசேகரன் என்கிற ஒரு மனைவி வந்து மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு என் பெருசாக கிடக்கிறான், உடையாந்து பாருங்கன்னு கத்தனதான் நாங்கள் போய் பார்த்தோம். அவன் பார்க்கும்போது எரிஞ்சிக்கிட்டு இருந்தான். பார்த்து பாடியை பார்த்து இது பண்ணி அப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. சந்தேகமாக இருக்குன்னு கொண்டு போயிட்டாங்க. அவங்க மண்ணெண்ணெய் குணசேகர் அக்காமும் போய் கேஸ் கொடுத்ததால் வந்து ரெண்டு கட்டா அது இது கடந்த எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. வீடு ஊட்டும் தனி வீடு அது. அந்த தனி வீட்டில் இருக்கும்போது செய்தி வந்து காவல்துறைக்கு தெரியப்படுத்தவங்களாம் எதுவும் இல்லை. இவங்க வந்து தகராறுன்னு சொன்னாங்க. வீட்டை போய் எட்டி பார்த்தா யதார்த்தமாக தான் இருந்தது. தற்கொலையாக என்னன்னு தெரியல. காவல்துறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது அடித்து கொண்டதாக தெரியுது. போலீஸ் வந்து விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க. யதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே கடந்த ஆயுதமாக அது கடந்திருக்கு. கழி முறிச்சிட்டு கிடக்கு. மண்ணெண்ணெய் கேன் ஒன்று அங்கே இருந்து. மஞ்சுளாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறியுள்ளார். போலீசாரின் தீவிர விசாரணையில் அவர் தன் கணவனை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். விவசாயி குணசேகரன் தம்பதிக்கு ஒரு மகள், ஒரு மகன் உள்ளனர். குணசேகரன் மதுவுக்கு அடிமையானதால் மனைவி மஞ்சுளா நக்கம்பாடியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு மகனுடன் சென்றுவிட்டார். தந்தையுடன் வசித்து வந்த மகள் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சென்றுவிட்டார். மகள் தன்னை விட்டு பிரிந்ததால் குணசேகரனின் மது பழக்கம் தீவிரமடைந்தது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மனைவியை அழைத்து வருவதற்காக நக்கம்பாடிக்கு போதையில் சென்றுள்ளார். அங்கு மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் குணசேகரன். பின் அருகிலிருந்த வைக்கோல் போருக்கு தீ வைத்துவிட்டு மத்துமடக்கி கிராமத்திற்கு சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த குணசேகரனின் மனைவி மஞ்சுளா, அவரது சகோதரர் வேல்முருகன், தந்தை துரைசாமி ஆகியோர் மத்துமடக்கி கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு வீட்டின் வராண்டாவில் கட்டிலில் போதையில் படுத்து கிடந்த குணசேகரனை கம்பால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதில் அவர் சுயநிறைவற்று போனதால் இறந்து விட்டதாக நினைத்து
அவர் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளனர். ஊர் மக்கள் வந்து கேட்டபோது குணசேகரனே தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியுள்ளனர். குணசேகரன் சாவு குறித்து போலீசார் விசாரணை தொடங்கியதும் மஞ்சுளாவின் சகோதரர் வேல்முருகனும் தந்தை துரைசாமியும் தலைமறைவாகிவிட்டனர். போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் குணசேகரனின் இறுதிச் சடங்கிற்கு உதவி செய்ததாக அதே கிராமத்தைச் சேர்ந்த திராவிடர் கழக நிர்வாகி ராமச்சந்திரனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதையில் கணவன் செய்த அட்டகாசங்களை பொறுக்க முடியாத மனைவியே அவரை கொலை செய்த சம்பவம் மத்துமடக்கி கிராம வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.